मरेमले नगर आलय स्थापक देव काली माताजी अम्मा भुवनेश्वरी पीड़ पीडाधिपति गुरु श्री प्रणवानंद अबदूत स्वामी पदिनेट्टु पीडत्तुक्कु पीडाधिपति चंडी होम पण्णिरुक्कांग नान्कु वेदंगल मुडिच्चिरुक्कांग अवंग सन्यासी मट्टुम किडैयादु वेदंगलुम तेरिंजवंग மூணு வருட காலம் சண்டி ஹோமம் பண்ண போறோம் உலக மக்கள் நலன் வேண்டி சீமத்துக்காக எதனாலனா சண்டி அப்படிங்கற அம்பாள் கேட்ட வரத்தை கொடுக்க கூடியவர் அந்த சண்டி ஹோமத்துல மொத்தம் 700 ஸ்லோகம் 13 அத்தியாயமா இருக்கு சோ இந்த உடல்ல ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணமாக்க கூடியது மூணு வருடம் அப்படி சொன்னோம்னா 1095 நாள் தினமும் சாயங்கால வேளையில 5-8 நடக்க போகுது இது உலக மக்கள் சீமத்துக்காக மட்டும் தான் நடக்குது ஏனா இது கோவிலல தான் எடுத்து பண்ண முடியும் அதனால தான் நம்ம பண்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவருள் இல்லையே திருவருள் இல்ல குரு பார்க்கில் கோடி நன்மை குருவருள் இருந்தால் மட்டும் தான் திருவருள்னா கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம் அதாவது இப்ப நம்ம எல்லாம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உலக சாமத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் மக்களுடைய நலன் வேண்டியும் நாங்கள் யாகம் பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அதாவது எவ்வளோ ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அதாவது வந்து நாங்கள் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அத்தனை பேருடைய எண்ணங்களும் அத்தனை ஆலயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் ஆன்மீகம் வளரணும் அதே நேரம் மக்களுடைய பிரச்சனைகள் தீரணும் எப்படி வந்து ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது மனுஷனா பிறந்தா வலி விடாதுன்னுவாங்க பெரியவங்க அது மாதிரி மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ அதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை கிடைக்காதான்னு சொல்லி மக்கள் இயங்கக்கூடிய ஒரு இது இந்த இடத்துல வந்து இந்த 3 ஆண்டுகள் அதாவது என்னுடைய குரு பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் 38 கவர்மெண்ட் ஆலயத்தையே எடுத்து புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ ஆசிரமங்களையும் மடங்களையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் அன்னதானங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இது மேலும் 3 ஆண்டுகள் தொடர உங்களுடைய ஆதரவு முழுமையா எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றிங்க சாயிராம் சாந்தானந்த குரும் தேவம் சச்சிதானந்த விக்ரஹம் सर्वदा सुप्रसन्नं तं हिवधूतं समाश्रयि ॐ नमो भगवते भक्तवत्सलाय सत्यतत्त्वबोधकाय सर्वमतसम्मताय दक्षिणामूर्तिस्वरूपाय समर्थ सद्गुरु साईनाथाय नमः ॐ नमः चंडिकायै सा चंडिका अखिल जगत परिपालनाये नाशाय च अशुभ भयस्य मतिं करोतु ये वंदर्क कूड़िये अनेवरिक्कों वणक्कम नामेल्लाम भारत देशत्तिल पिरंदिरिक्किरोम भूमिये ताई एंड्रु सोल्गिरोम उलहन्नै एंड्रु सोल्गिरोम உலகத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனையிலையும் இறைவன் இருக்கிறார் இதுதான் நம்மளுடைய தொன்று தொட்டு பெரியவர்கள் முதல் இன்று வரை நம்ம அறியாமையினால நமக்கு சில விஷயங்கள் சிறு வயதில் புரிவதில்லை ஒரு 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா இதெல்லாம் யோஜனை பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது
அஞ்சில் அறியாமை, பத்துல பதற்றம், இருபதுல இருமாப்பு, முப்பதுல முறுக்கு, நாற்பதுல நழுவல், ஐம்பதுல அசதி, அறுபதுல மறதி, எழுபதுல ஏக்கம், எண்பதுல வீக்கம், தொண்ணூறுல தூக்கம், நூறுல லோகம். அந்த காலத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மகராசனா இருடா, 100 வயசு வாழ்வாங்க வாழ்டா, அப்படிதான் பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, 5 வயசுல ஒரு குழந்தை அறியாமையில இருக்கு, 10 வயசு ஆச்சுன்னா ஒரு சாக்லேட்டை எடுத்து சாப்பிடறதுக்கு கூட பயந்துட்டு பதட்டமா இருக்கு, அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அண்ணன் ஏதாவது திட்டிடுவாரோ அப்படி. 20 வயசு ஆச்சுன்னா நம்மள்ட ஒரு இளரத்தம் வரும்பொழுது, இன்னைக்கு பாக்குறோம் நம்ம நல்ல பைக் வாங்கி வேகமா போறா, மொட்டு கயின்றதுன்னா 3 லட்சம் ரூபா, உடம்பு சரியாகி திருப்பி வர்றதுக்கு 10 லட்சம் ரூபா காலி, புரியுதா உங்களுக்கு? அப்ப 20ல இருமாப்பு, 30 வயசு ஆச்சேயானால் ஒரு முறுக்கு, என்ன அடிச்சுக்க உலகத்துல எவனும் இல்லடா அப்படின்னு எல்லோருமே நினைக்கிறோம், பிறந்தவங்க அத்தனை பேருமே நினைக்கிறோம். 40 வயசு ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட போறோம், ஐயா பாக்குறாரு அப்படி நழுவல், கொஞ்சம் பிபி எட்டி பாக்குதுப்பா, பிளட் பிரஷர், அப்புறம் சுகர் வரப்போகுது. அதனால நீ சாப்பாட்ட ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றத 10 வேளை சாப்பிடு. காலையில 4 இட்லி சாப்பிட்டியா, வேண்டாம் 1 இட்லி சாப்பிடுங்க, இப்படி கொண்டு போயிடுற. 50 வயசு ஆச்சுன்னா, அப்பா நான் பட்ட பாடு 5 வயசுலேருந்து 50 வயசு முட்டு யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, இனிமே போரும் தோணி போச்சு. அப்புறம் 60 வயசு ஆச்சுன்னா ஒரு மறதி வந்துடும், 50 வயசுல ஆரம்பிக்கக்கூடிய அசதி, 60 வயசுல இந்த கண்ணாடியை அந்த காலத்துல எல்லாம் வந்து கருப்பு கயர் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இப்ப அவங்களுக்கு கழுத்துலயே தான் அந்த கண்ணாடி இருக்கும், இந்த கண் கண்ணாடி. ஆனா என்னன்னா அவங்களுக்கு தெரியாது கழுத்துல இருக்குங்கிறது, பெரிய நில கண்ணாடி பக்கத்துல போய் பார்த்தாதான் இத்தனை நேரம் தேடி நேனே இப்ப என் கழுத்துலயே இருக்கு அப்படிம்பாங்க. 70 வயசு ஆச்சுன்னா ஏக்கம், நான் அந்த காலத்துல எங்க அப்பாவோட அப்படி இருந்தேன், மனைவியோட இப்படி இருந்தேன், இன்னைக்கு பேர சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், நான் ஒரு டிவி பார்க்கணும்னு நினைச்சா கூட அவன் சேனலை மாத்தி மாத்தி திருப்புறான், இப்படி எல்லாம் ஏக்கம். 80 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீங்கும், இன்னைக்கு 30 வயசுக்கு சுகர் வந்தவனுக்கே கால் வீங்கிறது, அது சமாச்சாரம் வேற. 90 வயசு ஆச்சுன்னா தூங்குறானா தியானம் பண்றானாங்கிறதே தெரியாது, 100 வயசுல போய் சேர்ந்துருவான்னு எழுதியிருக்காங்க. வேதங்கள்லாம் சதமானம் பகுதி 100 வயசு ஆயுசோட இருப்பான்னு சொல்கிறது. துக்கத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் விடுபடக்கூடியவள் துர்கை. நம்மள அத்தனை பேரையும் அந்த கஷ்டத்தெல்லாம் விடு வச்சு கொடுக்குறாங்க. கருத்து வேறுபாடுகளாலே அகம் குமுறி குரோத மனப்பான்மை கொள்ளும் உறவுகளிடையே நல்ல அந்யோன்ய அன்பும் கருணையும் ஐக்கிய உணர்வும் தந்த அருள்வாயாக தாயே என்று பிரார்த்தனைப்படும். இந்த சண்டி ஹோமம் நடந்து கொண்டே இருந்ததேயானால் அனைத்து உலகமும் நன்றாக இருக்கும். எல்லோர் மனதில் இருக்கக்கூடிய நம்ம மனசு, மனசுன்னா மனசு என்னப்பா வேலை செய்கிறது அப்படின்னு நாமளே ஒரு கேள்வி கேட்டோம்னா, நல்ல மனசும் நமக்கு இருக்கும். இந்த லக்ஷ்மி நம்மள்கிட்ட நிறையா இருந்ததுன்னா சலனம் ஏற்படும், புரியுதா? இந்த துர்கை இருந்ததுன்னா உங்களுக்கு பராக்கிரமமும் வீரமும் இருக்கும். இந்த சரஸ்வதி இருந்தாதான் அதை நல்லதுக்கு நாம் செலவுபடுத்த முடியும். அதுக்காக தான் இந்த சண்டி ஹோமத்தை தொன்று தொட்டு 4 யுகம் சொல்றோம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுக காலம் தொட்டு இந்த ஹோமமானது நடைபெற்று வருகிறது. அந்த சொத்தெல்லாம் ஒரு காலத்தில் பாதுகாத்து அந்த தலைமுறை தலைமுறையா வந்து இந்த அம்மாவுடைய அப்பா ஆஞ்சநேய சுவாமியா இருந்து ஆஞ்சநேயர் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அந்த ஹனுமரை பூஜை பண்ணின ஒரு பலனால இந்த அம்மா பிறந்து இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு எல்லாம் இந்த அம்மாவுக்கு 3 குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து இதுல ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க. இப்ப இந்த 8 வருஷ காலமாக இவங்க வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணி, நிறைய மெடிக்கல் உதவி பண்ணி, நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு பெரிய கோவில்லாம் கட்டணும்னு திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு நாம வெளியில வந்தோம்னாங்க பல கஷ்டம் வருது, அதனாலயே நாங்க வெளியில வராம ஒரு டீமை வச்சு வேலை பண்ணிட்டு
கரெக்ட் டைத்துக்கு போய் அங்க வந்து மந்திரங்களை சொல்லிட்டு நாங்க ரூமுக்கு போய்டுவோம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இறைவன் மின் பதிவு செய்யப்பட்டு இருக்கார் ஒன்னு மந்திரம் வச்சுக்கோங்க இந்த இது மனசுல நல்லா வாங்கிக்கங்க எல்லாரும் இங்க கேளுங்க நம்ம பிறக்கிறதுக்கு யாரு காரணம் அம்மா அப்பா அம்மா அப்பா அதுக்கு ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க இல்ல அந்த செயல் செய்யும் பொழுதே பிரம்மதேவன் எழுதுறார் அதுக்கு பேரு தான் தலையெழுத்து அந்த இடத்துல இப்ப நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு நாங்க ஒரு 10 அரங்காவலர்கள் இருந்து பெரிய கல் கல் கோவிலா கட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த புவனேஸ்வரி வேலையும் நன்கு நடக்கணும் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும்ங்கிறதுக்காக எல்லோரும் இன்புற்று இருப்ப இருக்கணும்ங்கிறதுக்காகவே 30ஆம் தேதி புவனேஸ்வரி பிரதிஷ்டையை பண்ண போறோம் இந்த புவனேஸ்வரி தேவி தான் 14 உலகங்களை காப்பாற்றுகிறாள் பூத்தவளே புவனம் 14ஐயும் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உணையன்றி ஓர் தெய்வம் வந்திப்பதே அதனால அந்த புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணி ஹோமமானது செய்யறோம் நீங்க எல்லாரும் வாங்க முடிஞ்ச முட்டு எல்லாருக்கும் இத தெரிவிச்சு எங்களுக்கு எல்லாம் உறுதுணையாயிருக்கு அதனால இந்த ஹோமத்துக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க 3 வருஷம் செய்தோமே ஆனால் எல்லாம் நல்லா இருக்கும் ஏவம் சமாராதயத்ரோ திரிபிர் வருஷைர் யதாத்மனோ பரிதுஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராக சண்டிகான்னு ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க அவங்களை நம்பி நாங்க அதை செய்கிறோம் நிறைய கட்டணங்கள் வைக்கல அதனால ரொம்ப எல்லாருமே அதாவது பிறந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஹோமத்துல கலந்துக்கணுங்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதே மாதிரி பௌர்ணமி சில விசேஷ நாட்கள்ல இலவசமா வரவங்களுக்கு அவங்க கோரிக்கையில சங்கல்பம் பண்ணி அதுக்கு ஒரு படிவம் கொடுப்போம் அதை எழுதி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஹோமத்துல வச்சு பிரார்த்தனை பண்றதாக தான் முடிவு பண்ணிருக்காங்க மகரிஷிகளும் தெய்வங்களும் இறங்கி கொடுத்ததுதான் இந்த சண்டி ஹோமம் அததான் நம்ம பண்றோம் நீங்க எல்லாரும் வாங்க உங்களை எல்லாம் எந்த இடம் எந்த இடத்துல அதாவது இது வந்து உங்களுக்கு சாமியார் கேட்டு பேரமனூர்னு மறைமலை நகர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போகணும் உங்களுக்கு இந்த ரயில்வே கேட் தாண்டி அங்க போனீங்கன்னா தாதோன்றி சாய்பாபா கோவில் இருக்கு அங்க ஆயுர் தேவி ரிஷிகள் பீட்டம்னு அம்மா 10 வருஷமா வச்சு நடத்திட்டு இருக்காங்க அந்த ஆயுர் தேவி ரிஷிகள் பீட்டத்துல ஆயுர் தேவி இருக்காங்க சதாட்சி தேவி இருக்காங்க நம்ம வந்து பெரிய பெரிய கோவில் எல்லாம் ஜேஷ்டா தேவிக்கு ஓரமா ஒரு சன்னிதானம் இருக்கும் அந்த அந்த வழிபாடு உலகத்தை விட்டு மறைந்து இருந்தது அம்மா அந்த ஜேஷ்டா தேவி வழிபாடை வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்ப புவனேஸ்வரியை வச்சு சண்டி ஹோமம் பண்றாங்க அதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு 3 மாசமா ரொம்ப சிரமப்பட்டு ஜனவரி மாசம் இடம் வாங்கினாங்க பிப்ரவரி 1ஆம் தேதி பூமி பூஜை போட்டாங்க அதுக்கப்புறமா 1500 சதுரடியில உங்களுக்கு யாகசாலை அமைச்சிருக்காங்க நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்துல கந்தசுவாமி ஸ்தபதிங்கிறவர் தான் புவனேஸ்வரி விக்கிரகம் பண்ற அது 27ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மறைமலை நகருக்கு வரும் அது வந்த உடனே 28, 29 பூஜை பண்ணி 30ஆம் தேதி அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி இந்த ஹோமம் தோணும் அதாவது வந்து இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இன்புற்று வாழணும் வலி வேதனை கஷ்டங்கள் எல்லாமே உள்ள நம்ம மன நிம்மதி ஒன்ன நம்ம அடையணும் அதாவது இறைவன் கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக நம்ம வேண்டோம் ஆனா அத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் தீரும் போது கிடைக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு மன அமைதியும் மன சந்தோஷம் இறைவன் கிட்ட வரம் கேட்கும் போது கூட மன அமைதியை கொடு மன சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கும் காரணம் எதனாலன்னா அந்த மன அமைதியும் அந்த சந்தோஷமும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்ப நம்ம கேட்கக்கூடிய வரத்தை கூட இறைவன் கிட்ட இதை கேட்கும் அதாவது எண்ணம் போல் வாழ்வு ஒரு மனிதனுக்கு அவன் யாதுவாக நினைக்கிறானோ அதுவாக தான் மாறுறான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதே நேரம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதாவது இறை தொண்டுங்கிறது பிறர் நல்லா இருக்கணும்னக்கூடிய எண்ண அலைகளோடையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியோடையும் தான் இறை தொண்டுங்கிறது சிறப்புறது இப்ப நான் வந்து கடவுள் கிட்ட வந்து மன்றாடி பிறருக்காக நான் வந்து வரம் கேட்கிறேன் அதாவது எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் முன்னாடி ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது அந்த சைரன் சவுண்டோட போகுது கண்டிப்பாக அதுக்குள்ள யாரோ ஒருத்தருங்க ரொம்ப முடியாத நிலையில தான் அந்த ஆம்புலன்ஸ் போகுது அந்த வண்டியில போகும்போது நம்ம என்ன அலைகள் எப்படி தெரியுமா இருக்கணும் இறைவா யாரோ எவங்களோ அவங்க பரிபூர்ணமா குணமாகணும் அதே நேரம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஆரோக்கியமா போய் சேரணும் இதுவும் இறை தூண்டுதான்